காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சித்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி ஈருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நீர் நில நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும் நெஞ்சுக்குள்ள நீங்காமே நீதான் வாழுற நாடியிலே சூடேத்தே நீதான் வாட்டுற ஆலையிட்ட செங்கரும்பா ஆட்டுகிற மனச நான் தல்ல தூது சொல்லி நான் விரும்பும் உண்மை சொல்லி காலம் பொண்ணாச்சு காரணம் பெண்ணாச்சு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி கடல் அலை போலவே ஒரு அற்புதமான கம்போசிஷன் என்ன ட்ராவல் பியூட்டிஃபுல் சரணம் அந்த அந்த டேக் ஆஃப் ஆமாம் ஆமாம் லிரிக்ஸ் கூட பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் சிச்சுவேஷன் கூட ரொம்ப அருமையாக இருக்கு அப்படியே ஆமாம் ஆமாம் மறக்க முடியாத பாட்டு பியூட்டிஃபுல்லாக இதே படத்தில் உலக புகழ் பெற்ற பாட்டு இன்னொன்று எந்த மேடையிலும் எந்த பாடகர் பாடினாலும் அதுக்கு ஒரு தனி வாழ்த்து ஆமாம் என்ன அற்புதமான பாட்டுன்னு ராசாத்தி ஒன்று ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானில் ஒன்ன தேடுது ராசாத்தி ஒண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போராடு கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு காலக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதான் அம்மா கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு காலக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதான் அம்மா தத்தித்தவழும் தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தரணித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் மாமா கண்ணே ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்னு தேடுது காணாத நெஞ்சு காத்தாடி போனாய்
அதாவது இந்த பாட்டில் அப்படியே தேன் ஊற்றிய அந்த குரல், அந்த குரலுக்கு சரஸ்வதி கடாட்சம். அதாவது இன்றைக்கும் உங்களுடைய அந்த தேன் குரலில் என்ன மாதுரியம், அது அது அந்த அது வந்து அப்படியே இருக்கண்ணே. காட் பிளஸ் யூ. கிரெடிட் கோஸ் டு இளையராஜா 100% இசைஞானி அவர்கள். வேர்ட்ஸ் ஆஃப் கோர்ஸ் பாலி சாரோட லிரிக்ஸ், ஃபிலிம் சிச்சுவேஷன், அப்போ நடிகர் விஜயகாந்தோட நடிப்பு, யாருக்கும் அந்த தாட் கூட வராது. அந்த சரணம் கம்போசிஷன் இப்படி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்கெஸ்ட்ரேஷன், வயலின்ஸ், அப்படி அது ஃப்ளோ அப்படியே போயினே இருக்கும். ஊஞ்சல் ஊஞ்சல் ஆடும். ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். பியூட்டிஃபுல், என்ன ஒரு அற்புதமான பாட்டுன்னு மறக்க முடியல. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் யூ, ப்ளீஸ். என்னென்ன, நான் சக்கரவர்த்தி சாருக்கு தெலுங்குல படம் விதம் மனோ பார்க்கறது. ஹி வாஸ் அசிஸ்டிங் சக்கரவர்த்தி சார் ஹார்மோன் வாய்ஸ். ஆமாம், அப்போ தான் இப்போ யூஸ் டு அவன் மனோ யூஸ் டு சிங் அதை பாடி கொடுப்பானுங்க. அப்போ அந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ யூஸ் டு டெல் சக்கர சார், வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது சார் இந்த பையனோட. அவன் ஹீஸ் அ குட் சிங்கர் அவர் சொல்லுவா அடிக்கடி. அப்போ எனக்கு தெரியும் யூ வில் கம் அப். அப்புறம் ஹீஸ் அ வெரி குட், நல்ல ஹார்மோனியம் வாசிப்பான், ஸ்வரம் தெரியும், கண்டக்ட் பண்ண தெரியும். அதனால் அன்றைக்கு தெரியும் ஹீ வில் பிகம் எ வெரி குட் சிங்கர். எல்லா பங்கு ஆசை. நீ மியூசிக் டைரக்டர் கூட பண்ணியிருக்கலாம். பண்ணியிருக்கலாம், பட் இது பண்ணலையே. ஏன், ரெண்டு படகையில் கால் எடுத்து வச்சு ட்ராவல் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி. இனிமே நான் தெரியுமே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக யூ பிளே வி ஹார்மோனியம் வெரி வெல், ஸ்வரம் ஸ்வரம் எழுதுவேன், நோட்டேஷன் கொடுக்க தெரியும். ஆமாம், பண்ணலாமே. பட் ஹீஸ் எ வெரி 100% வெரி குட் மியூசிஷியன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ணா, பியூட்டிஃபுல் சாங்ஸ். இந்த லிஸ்ட்டு எடுத்து எந்த பாட்டு வைக்கிறது, எந்த பாட்டு உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு டிஸ்கஷனே, பெரிய டிஸ்கஷன். மியூசிஷியன்ஸ் நாங்கள் எல்லாம் உட்காந்து ஒரு லிஸ்ட் எடுத்தோம். அது பத்தாவது நேரமே போகாது. ஜேஆர்டிவி ரசிகர்களுக்கு இன்றைக்கி வந்து இசை விருந்து ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பாடிய பாடல்கள். மூன்று முடிச்சு படத்தில் நீங்கள் பாடிய ஒரு அற்புதமான வசந்த கால அந்த பாட்டு, அந்தாதி ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைலில் கவிஞர் எழுதிய பாட்டு. அவர் சொல்லி தான் பத்து, இப்போ தான் எனக்கு தெரியும். கண்டிப்பாங்க, அந்த ஒவ்வொரு லைனில் கடைசி வார்த்தை, அடுத்த வரையில் ஃபஸ்ட்டு வார்த்தை. பெரிய விஷயம், பெரிய விஷயம். இப்போ தான் தெரியுது எனக்கு, அவர் சொல்லி தான். அது இது வரைக்கும் தெரியும், உலகம் பாடி பண்ணணும் புரியலை, இப்போ தான் புரியுது எனக்கு. கண்டிப்பாக, கண்டிப்பாக நம்ம அது கேட்கும்போது தான் அது நம்ம உணர்வோம். அந்த பாடல் எங்களுக்காக. வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சு ரெண்டின் நினைவலைகள். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சு ரெண்டின் நினைவலைகள். நினைவலைகள் தொடர்ந்து சோலோ செக்மெண்ட் தாண்டி நம்ம டுயட் செக்மெண்ட்டுக்கு வந்த பிறகு ஒவ்வொரு சாங்கும் மறக்க முடியாத பாடல்களாக இருக்கின்றதுன. அதே வரிசையில் பார்த்தா கடல் மீன்கள் படத்தில் தாலாட்டு தெய்வானம், என்ன அற்புதமான பாட்டு. அதுவும் நீங்கள் ரெண்டு வரி பாடி ஆகணும் எங்களுக்காக. தாலாட்டு தேவானம், தள்ளாடு தேகம், தாழாமல் படி மீது தார்மீக கல்யாணம், இது கார்கால சங்கீதம். தாலாட்டு தேவானம், தள்ளாடு தேகம், தாழாமல் படி மீது நம்பர்ஸ். அதாவது மூன்று முடிச்சில் வசந்த கால மேகங்கள் அந்த பாட்டுக்கும், தாலாட்டு தேவானம் கடல் மீன்கள், அது நடுவில் எவ்வளவு கேப் இருந்தாலும் ரெண்டுமே கமலஹாசன் அவர்களுக்கு நீங்க பாடிய ரெண்டுமே போட் சாங்ஸ். என்ன ஒரு அமைப்பு பாருங்க, ஃபேன்டாஸ்டிக். அதுக்கு அது அதுக்கு அது வந்து உங்களை கூட போட்டு இது கூட. ஆமாம், கரெக்ட். ஆனால் முதலிரவு படத்தில் மஞ்சள் நிலவுக்கு ஒரு அற்புதமான பாட்டுண்ணே எங்களுக்காக ஒரு இரண்டு வரி. மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம், மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம்,
இது முதல் இரவு இது முதல் கனவு அந்த திருநாள் தொடங்கும் தொடங்கும் மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம் இது முதல் இரவு இது முதல் கனவு அந்த திருநாள் தொடங்கும் தொடங்கும் வா ட்ரெயின் ட்ரெயின் சுஷிலமா படம் என்ன ஒரு அற்புதமான காதலினும் பூங்காற்று தானும் பூங்காற்று மேடை இசைத்து மேளம் இசைத்தால் ஆடலர்கள் கோடி ஆடி புனலில் காவிரி ஆடிடும் இது எந்த தடையும் இல்லை என்னாலும் உறவின்றி பிரிவும் இல்லை இது முதல் இரவு இது முதல் கனவு அந்த திருநாள் தொடங்கும் தொடங்கும் ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாஸ்டிக் அதாவது சில பாடல்கள் கேட்கும் போதுன்னு இப்போ நான் உணர்றேன் அதாவது ஒரு ஒரு நாலு வரியை நம்ம பாடலாம் அந்த பாவத்தை சேர்த்து பாடும்போது பியூட்டி அந்த பியூட்டி என்ன ஆமாம் அதாவது கடவுள் வந்து இந்த குரலில் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு சொந்தமான குரல் இல்லை எக்ஸ்ப்ரெஷனும் கலந்து கொடுத்துருக்காரு அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் ஜஸ்ட் ஒரு லைனை பாடினாலே அது வந்து அந்த ஃபீல் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அந்த குரல் ஃபீல் பண்ணுதா நமக்கு அறியாத பகவானுடைய அனுகிரகம் இந்த வரிசையில் பார்க்கும்போது எத்தனை பாட்டுன்னு சோரக்கோட்டை சிங்கக்குட்டியில் காளிதாசன் கண்ணதாசன் ஓ என்ன ஒரு அற்புதமான பாட்டு காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கி வா படிக்கலாம் ரசிக்கலாம் காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ அதாவது இப்போ இங்கே இருக்கிற கலை இசை கலைஞர்களுக்கும் அந்த வர்ஜினல் ரெக்கார்டிங் அந்த கேசட் நாங்கள் என்ன கேட்டோமோ அதுதான் கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங் 100% எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா எங்களுக்கே இவ்வளோ ஆனந்தமாக இருக்குது மக்கள் கோடான கோடி மக்கள் எல்லாம் உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க அவங்க எல்லாம் தே ஆர் லவ்விங் யுவர் வாய்ஸ் அண்ட் தே வில் பிளஸ் யூ அண்ட் அதே இது நான் நிறுத்த போகிறதில்லை அடுத்ததாக கடலோர கவிதைகள் என்ன பாட்டுன கொடியிலே வாட் ஏ ரெண்டரிங் ஹேட்ஸ் ஆஃப் டு கம்போசர் கொடியிலே மல்லியப்பூ மணக்கதே எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே பறிக்க சொல்லி தோண்டுதே பவள மல்லித்தோட்டம் நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம் கொடியிலே மல்லியப்பூ மணக்கு தேமானே எடுக்கவா கொடுக்கவா துடிக்கிறேன் நானே சில பாட்டெல்லாம் கேட்கும் போதுன்னா எம்எஸ்வி அவர்களுடைய கம்போசிஷனில் நீங்கள் பாடிய பாடல்கள் அதாவது அவருடைய ஃபீலை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி பாடுறீங்க அப்படின்ற இது அதே ஃபீல் இசை ஞானி அவர்களுடைய பாடல்கள் நீங்கள் பாடும்போது அப்படியே அவருடைய கம்போசிஷனுக்கு பிளெண்ட் ஆகி உங்கள் குரல்
அது அப்படியே ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ சுகமாக இருக்கும்னா. அப்படி பார்த்தா எம்எஸ்வி அவர்கள், இப்படி பார்த்தா இசைஞானி அவர்கள். எது அதாவது தந்தை ஸ்தானத்தில் எம்எஸ்வி அவர்கள், பையன் ஸ்தானத்தில் இசைஞானி அவர்கள். கண்டிப்பாக அதாவது உங்களுடைய வாய்ஸ் பிளெண்ட் ஆகிற விதம் பார்க்கும்போது அவங்களுடைய கம்போசிஷன், வாய்ஸ் தெரிஞ்சு எப்படி வாய்ஸ் எப்படி இருக்கு நினைச்சு அப்படி கம்போஸ் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க. பிச்சிங், பிச்சிங் கரெக்டாக எப்படி வாய்ஸ், அவரோட வாய்ஸ் எப்படி இருக்கு அது கரெக்டாக ஜட்ஜிங், கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக கொடுக்குறாங்க. ஸ்ருதி ஸ்ருதி எல்லாம் கரெக்டாக பார்த்து விட்டு கொடுக்குறாங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர், ஆமாம், அந்த டைனாமிக்ஸ் ஒவ்வொரு வாய்ஸில் அந்த அப்படி அந்த மா உருகி போய் அந்த மானே மானே அப்படின்னு கூப்பிடும்போது என்ன அவ்வளவு சுகமாக இருக்கும். நானே எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறே நானே, ஒரு இன்னோசன்ஸ் அறிக்க சொல்லி தோண்டுதே பவள மல்லி தோட்டம் நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம் நுடியிலே மல்லியப்பு மணக்கதே மானே எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே. இந்த இது போல பாடல்கள் இன்னொரு 500 வருஷத்துக்கு அப்புறமும் கண்டிப்பா இது வந்து ஒரு கிருதி மாதிரியோ கீர்த்தனை மாதிரியோ வரலாம் கேட்டுட்டு இருப்பாங்க, 100% கேட்பாங்க. காரணம் என்னன்னா இதுல இருக்கிற சுகம் மேபி இன்னைக்கு வரக்கூடிய பாடல்கள் கம்மியாக இருக்கின்றது. டெஃபினட்டா இந்த காலச்சக்கரம் வரும்போது கண்டிப்பா இதெல்லாம் சேஞ்ச் ஆயிடும். இந்த காலத்து ஸ்டைல் வேற, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி போயிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் கேட்கும் போது நமக்குள்ள உணர்ச்சிகள் பாருங்களேன். எம்எஸ்வி அவர்களுடைய இசையில நீங்க பாடின அந்த 7 நாட்கள் படத்துல கவிதை அரங்கேறும் நேரம். சசக நிச ப நிச ச சமக நிச ப நிச ச நிச ச ப ப ப ப ப ப த ப ம மம க ம க க ம க ம நி ப க ரே ச நி ஸ்வரதேவியுமரு இனி என்னில் வரதானமருளும் நீ அழகில் மமதாவில் வாழும் என் அனவில் கழி தீபமேற்று சப்தஸ்வரதேவியுணரு கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம். இதே படத்துல இன்னொரு பாட்டு ஒன்று பாடுறீங்க, தென்றலது உன்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்னவோ, தென்றலது உன்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்னவோ, என்ன ஒரு தத்தக்காரம் பாருங்களேன், ஒரு ஆதித்தாளம். நானே 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 நல்ல மாறியது உன்னை பார்த்து சொல்லும் வார்த்தை தென்னலது நானினது தன்னை நன்னி தன்னை நன்னி எப்படி வேணும்னா பாடலாம். அந்த அளவுக்கு அற்புதமான கம்போஸ் பண்ணி வச்சிருக்காரு அண்ணன்
எம்எஸ்வி அவர்கள். நானே ராஜா நானே மந்திரி படத்தில் மயங்கினேன், என்ன ஒரு அற்புதமான பாட்டு. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் தவிக்கிறேன் யோசிக்கும்போது மார்னிங் பேத்தா சாங் கம்போஸ் பண்ணி மத்தியான நேரத்தில் இது போல் ஒரு அற்புதமான டுவெட்டு வித்தவுட் ஹார்மோனியம் தொடாமல் ராஜா அவர்கள் அந்த நொட்டேஷன் எப்படி எழுதுறார் வித் கார்ட்ஸ் வித் கார்ட்ஸ் வித் கார்ட்ஸ் ஸ்பார்க் ஆஃப் ஜீனியஸ் பாட்டில் ஸ்பார்க் ஆஃப் ஜீனியஸ் சொல்லலாம் அந்த சரம் அந்த செகண்ட் பிஜிஎம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படி போய் சஜ்ஜமத்து கிட்ட அப்படி லிங்க் ஆகும்போது சனி பகமா பா நீங்க பாடும்போது அவ்வளவு சுகமா இருந்த இரக்கம் இல்லாமல் இரக்கம் இல்லாமல் அன்பே நீ வாழும் கோடை காலம் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம் மயங்கினே சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் இந்த தரிசனம் பெறக்குதே. அதாவது இந்த பாட்டுல ஃபிமேல் சோலோ கேட்டா அப்படியே பேத்தாஸ் வெர்ஷன். ஆமா நீங்கள் பாடினதெல்லாம் அந்த உற்சாகமாக ஹாப்பி மூடு. ஸோ அந்த அளவுக்கு அந்த டியூன் அப்படியே அந்த பேத்தாஸில் கேட்கும்போது கூட அதுக்காக தனியாக கம்போஸ் பண்ண மாதிரியே தெரியும். அந்த அளவுக்கு அந்த கம்போசருடைய டேலண்ட். யூ ஹேவ் கம்போசர் மைண்ட், அதனால தான் இப்படி சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த இது போல் பாடல்கள் அந்த வார்த்தைகள் கேட்கும்போது டெஃபினட்டாக ஒன்றும் அறியாத ஒரு அப்பாவி இருக்கிற சங்கீதம் அறியாதவர்களே ரசிக்கும் பொழுது கொஞ்சம் சங்கீத ஞானம் எடுத்தால் என்ன டீப்பாக போய் திங்க் பண்ணுவாங்க. அதே வரிசையிலான அம்மன் கோயில் கிழக்காலே பூவை எடுத்து என்ன ஒரு அற்புதமான பாட்டுன்னு. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே என் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே சின்ன ராசா. சம்டைம்ஸ் நான் சுசீலம்மா கூட பாடிய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாங்ஸும் ஜானகம்மா கூட நீங்கள் பாடிய ஒவ்வொரு டுவேட்டும் குரல்கள் ரெண்டுமே இணைந்து பாடும்போது ராஜா எப்படிதான் அவருடைய திங்கிங் பவர். இந்த பாடல்கள் எல்லாம் ஜானகம்மா நீங்க பாடும்போது இன்னைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் மறக்க முடியாத எவர்கிரீன் சாங்ஸ். இதெல்லாம் ஒரு 4-5 மணி நேரம் நீங்க பாட தொடங்கினீங்கன்னா வயலும் வாழ்வும் அப்படியே விவசாயம் எல்லாம் விட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து கேட்பாங்க. இன்னைக்கும் அந்த இசை ரசிகர்கள் நடுவில் அவ்வளோ புகழ்பெற்ற பாடல்கள் இதெல்லாம். ஹேட்ஸ் ஆஃப் 100%. புதுமை பெண் படத்தில் காதல் மயக்கம் அது வந்து ஒரு அற்புதமான பாட்டுன்னு. ஆமாம் ஒரு ரெண்டு வரி எங்களுக்காக. காதல் மயக்கம் இது ஒரு கண்கள் துடிக்கும் காலிங்கனங்கள் பரவசம் இங்கு அனுமதி இலவசம் தன்னோடு வந்த அனுபவம் மேகம் கொஞ்சம் சிலிர்க்கின்றதே
என்றதே அழகாய் தருதே தருதே தர காதல் மயக்கம் இது ஒரு கண்கள் துடிக்கும். அதாவது எல்லா பாஷைகளிலும் ஒரு எவர்கிரீன் சாங்ஸ் கிடைக்கிறதுன்றது சாதாரணம் அல்ல. ஒவ்வொரு சிங்கருடைய வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத பாட்டு அப்படின்னா ஒரு ரெண்டோ ஒரு நாலோ அவங்களுடைய இசை பயணம் பொறுத்து ஒரு 10 வருடம்னா அவங்களுடைய பாடல்கள் ஒரு 10-12 சொல்லிக்கலாம். காலம் முழுக்க இப்படியே அற்புதமான பாடல்களை பாடிய ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு எப்படி சொல்கிறது? அதே வரிசையில் பார்க்கும்போதுன்னா எஸ் ஏ ராஜ்குமார் கிட்ட சொல்லாமலே ஒரு பாட்டு பாடிருக்கீங்க நீங்கள் பூவேவனுக்காக படத்தில், அது பயங்கர ஹிட்டு. சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது மழை சுடுகின்றது அடையுது காதலா தீ குளிர்கின்றது அடையுது காதலா இந்த மாற்றங்களும் நாளே உருவானதா அடையுது காதலா தீ குளிர்கின்றது அடையுது காதலா இந்த மாற்றங்களும் நாளே உருவாகதா. தட்டி தொட்டி கலக்கிய பாடல்களில் இதுவும் ஒன்று. எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பாடி புகழ்பெற்ற சூப்பர் ஹிட் சூப்பர் ஹிட் சாங். அந்த வரிசையில் பார்க்கும்போது கிழக்கு சீமையில் ஒரு அற்புதமான பாட்டு நீங்கள் பாடிருக்கீங்க ரஹ்மான் அவர்களுடைய. ஆமாம், அது எனக்கு ஸ்டேட் அவார்டு, தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு கிடைச்ச பாட்டு. அந்த பாட்டு எங்களுக்காக. கத்தாழம் காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே வண்டி மாடு எட்டு வச்சு உன்னை போகுதம்மா பட்டு பிடிச்ச பொண்ணு மனம் என்னை போகுதம்மா வண்டி மாடு எட்டு வச்சு உன்னை போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனம் என்னை போகுதம்மா கத்தாழம் காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே வண்டி மாடு எட்டு வச்சு உன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனம் என்னே போகுதம்மா வண்டி மாடு எட்டு வச்சு உன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனம் என்னே போகுதம்மா. கன்னத்தில் முத்தமிட்டால் ஒரு தெய்வம் தந்த பூ, என்ன ஒரு பாட்டு, சூப்பர் கம்போசிஷன். ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் ஊடல் என்ன தாயே வாழ்வு தொடங்கும் இடம் நீ தானே வானம் முடியும் இடம் நீ தானே வாழ்க்கை போல நீ வந்தாயே சுவாசமாக நீ நின்றாயே மாபில் ஊறும் உயிரே ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் ஊடல் என்ற தாயே வாழ்வு தொடங்கும் இடம் நீ தானே வானம் முடியும் இடம் நீ தானே வாழ்வு போலவே நின்றாயே சுவாசமாக நீ நின்றாயே மார்பில் ஊறும் உயிரே ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் ஊடல் என்ன தாயே. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு ஃப்ளேவர்.
இப்போ என்ன இப்போ நான் சொல்லக்கூடாது, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் ஆஃப் ரஹ்மான். கண்டிப்பாக எத்தனை பாட்டு நீங்கள் பாடுறீங்க. இதே வந்து ரஹ்மான் சார்கிட்ட தீபாவளி டைமில் ஒரு ஒரு இதில் இன்டர்வியூவில் சொன்னார் அவர், உங்களுடைய இசையில் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திய உங்கள் ஓன் கம்போசிஷன் எது அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் பாடிய பாட்டு தான் ரஹ்மான் அவர்கள் சொன்னார். மே மாதம் படத்தில் என்மேல் விழுந்த மழை துளியே, என்மேல் விழுந்த மழை துளியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், என்னை எழுப்பிய பூங்காற்றே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், என்னை மயக்கிய மெல்லிசையே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், உடம்பில் உறையும் ஊருயிர் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன், என்மேல் விழுந்த மழை துளியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய். அதாவது எனக்கு சந்தோஷம்னா, சாதாரணமாக ரஹ்மான் சார் அதிகமாக பேச மாட்டார், அவர் பேசி கேட்குறதே ரொம்ப கஷ்டம். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான கேரக்டர், ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர், டிஃப்ரெண்ட் கேரக்டர். அவர் வந்து உங்கள் இசையில் உங்களுக்கு பிடித்தமான பாட்டு என்ன ஒன்று, என்மேழை துளியே, அதாவது அவ்வளோ பாதித்த ஒரு கம்போசிஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்போசர், அந்த கம்போசர் சொல்லும்போது ஒரு இசை ரசிகனுக்கு எவ்வளவு, எனக்கு பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய சமாச்சாரம், பெரிய கிஃப்ட் எனக்கு 100%. அண்ணே, அதாவது இந்த இசை பயணம் பற்றி, உங்களுடைய அனுபவங்கள் பற்றி, இந்த பாடல்களை பற்றி பேசும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு சின்ன பாட்டில் தான் வருத்தமாக இருக்குது. இல்லை அழாதடா, என்ன சொல்கிறது, இத்தனை பேர் பற்றி பேசுகிறீங்க, இவன் பற்றி ஒன்று மாதிரி பேசுறீங்க, நீ பெரிய மிஸ் டைரக்டர்ஸ் சொன்னேன். அதாவது நான் பாடிய பாடல்களில் அண்ணனை டெஃபினட்டாக ஏதாவது ஒரு பாட்டு அப்படி டச் பண்ணிருக்கோம். செம்பகமே செம்பகமே தென்பொதிகை சந்தனமே, தேங்கி வரும் என் மனமே, சேர்ந்திருந்தால் சம்மரமே, செம்பகமே சிந்து பைரவில ராஜா பண்ணதில்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் அது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ணா, இந்த பாடல்கள் பத்தி, நீங்க பாடிய பாட்டு பத்தி நம்ம மனதோடு மனோல உண்மையாகவே ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணா 15 வாரம் கூட பத்தாது. ஸோ அந்த அளவுக்கு ஹிட் சாங்ஸ் உங்களுக்கு கடவுள் இசையமைப்பாளர்கள் ரூபத்தில் எத்தனையோ எவர்கிரீன் சாங்ஸ், ஒவ்வொரு லாங்குவேஜ் எடுத்தாலே அவ்வளவு பாடல்கள் இருக்குது, ஓரளவுக்கு எனக்கு தெரியும். இது அப்பாற்பட்ட இன்னொரு வே என்னென்னா, டிவோஷனல் அப்படின்னு எடுத்தாலே அதில் ஒரு பெரிய, அது ஒரு சமுத்திரம். அதில் வந்து உங்களுடைய டிராவல் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா 45 வருஷம் மலையாளம், ஜாஸ்தி மலையாளம் தான் டிவோஷனல் சாங்ஸ் பாடியிருக்கேன், நிறைய பாடியிருக்கேன். நாட் ஓன்லி மலையாளம், தெலுங்குல நீங்க பாடிய பாடியிருக்கேன், ஞாபகம் இல்லை எனக்கு, நிறைய இருக்கு, இருக்கும் இருக்கும், தமிழ், தமிழ் கன்னடா இருக்கு, கன்னடா இருக்கு. எத்தனை ஆல்பம்ஸ் பாடிருக்கீங்க, ஒன்று ரெண்டு மலையாளமோ எது ஒன்று, அதில் ஒரு ஒன்று சொல்றேன் நான், அண்ணன் சிவாஜி சார் ஒரு நான் மலையாளத்தில் ஒரு புஷ்பாஞ்சலின்னு ஒரு டிவோஷன் சாங் பாடியிருக்கு. ஒரு நாளைக்கு அவர் வரவழைச்சார் என்ன வீட்டுக்கு, ஆ வரவழைச்சி சொன்னாங்கன்னு சொன்னார், கண்ணாணி பாடியிருக்க அந்த பாட்டு புஷ்பாஞ்சலி, அதில் மத்தியமாவதியில் ஒரு பாட்டு இருக்கு, நெய்யாற்றின் கரவாழும் கண்ணானின் முன்னில் ஒரு நெய் விளக்காவட்ட என்ற ஜென்மம்,
കണ്ണിനു കണ്ണായൊരുണ്ണിക്കു തിരുമുൻപിൽ കർപ്പൂരമാവട്ടെ എൻ്റെ ജന്മം. നെയ്യാറ്റിൻ കരവാഴും കണ്ണാ നിൻ മുന്നിലൊരു ദൈവിണുക്കാവട്ടെ എൻ്റെ ജന്മം. കണ്ണിനു കണ്ണായൊരുണ്ണിക്കു തിരുമുൻപിൽ കർപ്പൂരമാവട്ടെ എൻ്റെ ജന്മം. കർപ്പൂരമാവട്ടെ എൻ്റെ ജന്മം. കർപ്പൂരമാവട്ടെ എൻ്റെ ജന്മം. ഈ പാട്ടിക്ക് ഇത് അവരെ പാടി സംശയം മുന്നടി ശിവാജി അയ്യ ശിവാജി സാറ് അതിന് ഓൾ സോങ്സ് അവരെ എല്ലാ സോങ്സും അവരും അവർക്ക് ബൈ ഹാർട്ട് അവർ പാടിക്കാൻ മണപ്പാടം പഠിക്കും മണപ്പാടം പഠിക്കും അടക്കടവളെ പറഞ്ഞ് അതിന് പേര് എവിടെ കൊടുത്തു വെച്ചിരിക്കാം അതിൽ നിറയെ സോങ്സ് ചോദിക്കണം. അപ്പുറം മൂകാംബികെ ഹൃദയത്താളാഞ്ജലി പ്രണവനാദാംബികെ സകല വേദാംബികെ ജ്ഞാനമെഴുത്തോല ചിറകിൽ മൈക്കൺമുന ഗാനാമൃതം പുറത്തി തരുമോ നീ ജ്ഞാനാംബിക എന്നിൽ വരുമോ. മൂകാംബിക ഹൃദയത്താളാഞ്ജലി പ്രണവനാദാംബിക സകല വേദാംബിക. டாப் மியூசிக் டைரக்டர்கிட்டையும் அதே பிஹேவியரில் இருந்தீங்க. வெளியே பேச்சு நான் சொல்கிறேன், ஒரு நியூ கம்போசர் வந்தால் கூட அந்த இசையமைப்பாளர் என்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை இன்றைக்கி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது இந்த இந்த மேடையில் சொல்லணுன்றது என்னுடைய ஆசை. தேங்க்ஸ். இசை வரலாற்றில் மறக்க முடியாத எத்தனையோ சம்பவங்கள் இருக்கலாம், அது ஒரு இன்பமானது மறக்க முடியாதது ஏதாவது இருந்தால் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா. சுகம் அது இன்பமான துன்பமானது மனம் பேதையின் மனம் அது மாறாத மென்மையானது குணம் பெண்களின் இனம் அது பூ போல மேன்மையா சுகம். என்ன பாட்டு விஸ்வநாதன் சார் சுஷிலாம்மா மறக்க முடியாதது மறக்க கண்டிப்பா. ஆமாம் ஆமாம். இது போல இது இன்பமான துன்பமானது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களை சிறப்பித்ததற்கு எப்படி நன்றி சொல்வது தெரியலன்னு. ஆனால் ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஜெயா டிவி. ரொம்ப நன்றி. மனதோடு மனோ. மனதோடு மனோ. யூ ஆர் மை பிரதர். நீண்ட ஆயுளோடு உங்களுடைய இசை பயணம் தொடரணும். அற்புதமான பாட்டோட இந்த ப்ரோக்ராம் நிறைவு செய்யணும் ஆசை. நெஞ்சு காத்தாடி போராடுது ராசாத்தி காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே உன்னத்தேடுது.